எம்.என். அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி சிறந்த தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி பயில திருநெல்வேலி ஹை கிரவுண்ட் எம்ஓசி வளாகத்தில் அமைந்துள்ளது நமது எம்.என். அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி 10 மற்றும் 12 வகுப்புகளில் முழு தேர்ச்சி ஆண் பெண் இருபாலருக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது நமது பள்ளியின் சிறப்பம்சங்கள் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் திறமையான ஆசிரியர்கள் மாணவ மாணவியரின் தனித்திறன் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளித்தல் பரந்த விளையாட்டு மைதானம் மாநில தேசிய அளவில் விளையாட்டு போட்டிகளில் தொடர் சாதனை காற்றோட்டமான வகுப்பறைகள் சிறந்த அறிவியல் ஆய்வுக்கூட வசதி கம்ப்யூட்டர் பயிற்சி வாகன வசதிகள் மாணவ மாணவியருக்கு தனித்தனி விடுதி வசதி தமிழக அரசால் வழங்கப்படும் அனைத்து விலையில்லா பொருட்கள் மற்றும் கல்வி உதவி தொகைகள் பெற்றுத்தரப்படும் மேலும் தொடர்புக்கு எம்.என். அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி எம்.ஓ.சி. வளாகம் காதிர் நகர் ஹை கிரவுண்ட் திருநெல்வேலி செல் 9486854746 அண்ணல் காந்தியடிகளின் 151வது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தின் பேட்டை நமது மாநகராட்சி ஆதரவற்றோர் சிறப்பு தற்காலிக முகாமில் உள்ள சிறு குழந்தைகள் முதியோர் ஊனமுற்றோர் ஆகியோரின் மனசோர்வை போக்கி உற்சாகமூட்டும் விதமாக செயல்பட்ட அனைத்து தன்னார்வலர்கள் தொண்டுகளை பாராட்டும் விதமாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் அவர்கள் நற்சான்றிதழ்களை வழங்கினார் சோயா சரவணன் தினமலர் சீனிவாசன் சோனா வெங்கடாச்சலம் நுகர்வோர் கணேஷ் வழக்கறிஞர் நிதிஷ் சுகாதாரத்துறை முத்துராஜ் கவிஞர் பாமணி மாரிமுத்து ஐயப்பன் முத்து பரமசிவன் பரணி சுடலைராஜ் அஸ்வதி சுவாமிநாதன் ஊர்காவலர் படை ஜெபஸ்டின் பிரபாகரன் பேச்சுமுத்து ஆகியோருக்கு வழங்கப்பட்டது இன்று நம் தேச தந்தை அண்ணல் மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்த தினம் மிக மகிழ்ச்சியான நாளாக இருக்கின்றது இந்த நேரத்திலே வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் விடுதலை தவறிக்கட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த எம்மான் நீ வாழ்க வாழ்க என்று அவனை வாழ்த்தி நாம் வணங்க வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு கொரோனா காலத்தில் சிறந்த சேவையாற்றியதற்காக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த நல்ல நாளிலே ஒரு 10-15 பேர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் இன்று வழங்கியிருக்கின்றார்கள் அதை பெற்றமைக்கு குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு எங்கள் சார்பாக மிக்க நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பொன் அவர்கள் திருக்கைகளால் தன்னார்வல தொண்டு புரிந்த எங்களுக்கு சான்றிதழ் வழங்கி காந்தி ஜெயந்தி என்று காந்தி சான்றிதழ் வழங்கி எங்களை கௌரவித்தார்கள் அவர்களுக்கு எங்களுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் கடந்த மார்ச் மாதம் முதல் இன்றைய தினம் வரை கொரோனா காலங்களில் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த முதியோர் தன்னார்வலற்ற முதியோர்களுக்கு வந்து கலை நிகழ்ச்சிகள் கச்சேரி பட்டிமன்றம் நாடகம் மற்றும் நாட்டியம் பக்தி இனிசை இதேபோல் வாரம் வாரம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நடத்தி நாங்கள் நடத்தினோம் தினமலர் சீனிவாசன் சாமி சோனா அண்ணாச்சி முத்துராஜ் சார் நான் மற்றும் பலர் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்தோம் அதற்காக நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்களை கௌரவித்தார்கள் அவர்களுக்கு நன்றிகளை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறோம் அதேபோல் மாநகராட்சி கமிஷனர் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் பேர் ஜெபஸ்டின் பிரபாகர் நான் ஊர்காவல் படையில் இருக்கேன் இந்த கடந்த இந்த கொரோனா நேரத்தில் நம்ம மாநகராட்சியில் உள்ள முதியோர் இல்லத்துக்கு வாரம் வாரம் அவங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த பொருட்களை வழங்கி அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சு வந்துட்டு இருந்தேன் அதனால் நீ காந்தி ஜெயந்தி எதுமா மாவட்ட கலெக்டர் அவங்க கையால் இந்த நற்சான்றிதழ் பெற்றிருக்கேன் மேலும் இன்னும் அந்த முகாமுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் தன்னார்வலர்களாக பணிபுரிந்த அனைத்து தன்னார்வலர்களையும் வரவழைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள் சேவா பாரதியின் சார்பாக கிட்டத்தட்ட 45 தொண்டர்கள் ஒரு 60 நாட்கள் பொதுமக்களுக்கு அனைத்து வித சேவைகளையும் கூட்ட நெரிசல்கள் உள்ள பகுதிகள் முதற்கொண்டு சரவணன் நடத்தக்கூடிய ஆதரவற்றோர் இல்லம் வரைக்கும் அனைத்து வித சேவைகளையும் செய்ததை பாராட்டி இந்த
சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இது அனைத்து தொண்டர்களுக்கும் சேர்த்து ஒருமனதாக ஒரே ஆளாக நானே பெற்றுக்கொண்டதாக மகிழ்ச்சி அடைகிறேன். இது அனைத்து சேவாபாரதி தொண்டர்களுக்கும் சென்றடையும்.